நாம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் அவருடைய இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை பெற்றோர் வெங்கட்ராம பிள்ளை அம்மணி அம்மாள் வளர்ப்பு தாய் யாருன்னு பார்த்தோன்னா பதுலா பிவி என்ற முகமதிய பெண் நாமக்கல் கவிஞர் எப்போ பிறக்குறாங்கன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பத்தாவது மாதம் பத்தொன்பதாம் தேதி பிறக்குறாங்க இறப்புன்னு பார்த்தோன்னா இருபத்தி நாலாம் தேதி எட்டாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் இறந்து போறாங்க இவர் மொத்தம் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க நாமக்கல் கவிஞர் ஒரு சிறந்த ஓவியர் முதன் முதலாக வரைந்த படம் எதுன்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய படம்தான் அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் சார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிச்சூட்டுவது போல படம் வரைந்து தங்க பதக்கமும் வென்றிருக்காரு இவர் எழுதிய கவிதை நூல்கள் பார்க்கலாம் தமிழின் இதயம் தமிழ் தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்த மனம் தேமதுர தமிழோசை அப்படின்னு கவிதை நூல்கள் எழுதியிருக்காங்க இவர் எழுதின காவியம் என்னன்னு பார்த்தோன்னா அவனும் அவளும் நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதிய நாவலை திரைப்படமாக எடுத்த நாவல் எதுன்னு பார்த்தோம்னா மலைக்காலன் இது ஒரு மர்ம நாவலாக எழுதியிருக்காங்க இலக்கிய இன்பம் என்ற ஒரு கட்டுரையையும் எழுதியிருக்காங்க என் கதை என்ற ஒரு தன் வரலாற்று நூலையும் எழுதியிருக்காங்க இவர் நடத்திய இதழ் லோகமித்திரன் இவர் யார் கூட இதழ் சேர்ந்து நடத்தினார்னு பார்த்தோன்னா கோவிந்த ராச ஐயங்கார் இவர் எழுதிய பாடலில் ஓரிரு வரிகள் மேற்கோள பார்க்கலாம் கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற வரிகள் காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே என்ற வரிகள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்ற வரிகள் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு உண்டு என்ற வரிகள் நாமக்கல் கவிஞருடைய சிறப்பு பெயர் காந்திய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராஜாஜி அவர்கள் இவரை அரசவை கவிஞராக நியமிச்சிருக்காங்க